ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் ஹரிஷ். எஸ், என்னடா உங்கள் ஹரிஷ்னு எடுத்தவனே சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இப்படி சொன்னால் தாங்க உங்களால் ஒருவராக ஆக முடியும். எஸ், இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ஒரு படம் கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ். என்னடா பேரையே இவ்வளோ டென்ஷனாக சொல்கிறானே, படமும் அந்தளவுக்கு டென்ஷனாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, இருங்க சொல்கிறேன். அதையே ஒரு சின்ன விதமாக என் ஸ்டைலில் சொல்லணும்னா, நான் இந்த ஊரில் பிறக்காமையே இருந்திருந்தா, நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு மகனாக இல்லாமல் இருந்திருந்தா, நான் ஒரு காலேஜில் கோர்ஸ் படிக்காமல் இருந்திருந்தா, அந்த கோர்ஸை நான் பாஸ் பண்ணாமல் இருந்திருந்தா, அதுக்கப்புறம் இங்கே வந்து சேராமல் இருந்திருந்தா, இந்த மாதிரிலாம் கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்க மாட்டேன். அதே மாதிரி தாங்க இந்த படத்துலேயும் ஒரு ஹீரோயின் வந்து இப்படி ஒரு டைலாக் பேசி நம்ம எல்லோரையும் கொஞ்சம் டென்ஷன் படுத்துவாங்க. என்னடா இந்த கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுமையான ஒரு காதலுங்க, அதாவது ஹீரோயின் ஹீரோவுக்காக போராடுறாங்க. இது மாதிரி முடியுமா? ஹீரோ தான் ஹீரோயினுக்காக போராடுவாங்க, இங்கே மாற்றி நடக்குது. அதாவது ஒரு ஹீரோவை வந்து ஒரு நல்ல ட்ரக்ஸ் அடிக்ஷன் அதில் போய் மாட்டிக்கிறாரு, அந்த கும்பலில் போய் மாட்டிக்கிறாரு, ட்ரக்ஸ் கடத்துகிற கும்பலில் மாட்டிக்கிட்டு அந்த இதில் போய் அவரை என்கவுண்டரில் போட்டு தெளிடுறாங்க. இது எப்போது நடக்கிறது தானே? என்னடா இது எப்போது நடக்குது, இதில் என்ன புதுமையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை கண்டுபிடிச்ச ஹீரோயின் வந்து நான் பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேனியல் பாலாஜி இருக்கார்ல, அதான் இலா இலா அப்படின்ட்டு கூப்பிடுவார். அந்த டேனியல் பாலாஜி கிட்ட போய் சேர்ந்து நல்லா சண்டை பயிற்சி கற்றுக்கிட்டு செம்மையாக கேங்ஸ்டராக மாறி கெத்தா அப்படி நடந்து திரும்ப வந்து அவங்களெல்லாம் கொல்றது தான் இந்த கதையோட சிம்பிள் சின்ன விஷயம். இதில் என்னடா புதுசு புதுசாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த ஆக்ட்ரஸ் அதாவது பிரியங்கா ரூத், அவங்களோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, நல்லா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ அசோக்கும் அவர் கொடுத்த ரோலை அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மெயினில் வந்து டேனியல் பாலாஜி. டேனியல் பாலாஜி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் கொடுக்குற கேரக்டர்ஸ் சின்ன சின்ன கேரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, பெரிய கேரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, அதை செம்ம பர்ஃபெக்ஷனோட பண்ணுற ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட் அவர். அவர் வந்து அவரோட ரோலையும் பக்காவாக பண்ணியிருக்காரு. எஸ், இந்த படத்தில் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாட்டோகிராஃபி அதாவது ஒளிப்பதிவு அதுவும் நல்லாயிருக்கு. மியூசிக் வந்து கொஞ்சம் அங்கங்கே, என்னடா ஒரு கேங்ஸ்டர் படத்துக்கு ஒரு கேங் அந்த ரேஞ்சில் ஒரு பயங்கரமாக ஒரு பிஜிஎம்லாம் தெரிக்க விடுவாங்கன்னு பார்த்தா அந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. அது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது தான் என்னோட ஒரு சின்ன ஒரு யூகம்னு வச்சுக்கலாமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் இன்னும் கொஞ்சம் மைனஸாக இருக்கிற ஒரு விஷயங்கள் வந்து, ஆமாம், இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ட்ராக் ஆன மாதிரியோ, இல்லை லாஸ்ட் எண்டு கிளைமேக்ஸை வந்து ஹீரோயினையும் திரும்ப கொலை பண்ணுற மாதிரியோ எடுத்து என்கவுண்டர் பண்ணுற மாதிரியோ எடுக்காமல் அவங்கள ஜெயிலில் போட்டோம், இல்லைன்னா வந்து அவங்கள வந்து நாங்கள் வந்து தண்டனை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இல்லை ஒரு கோர்ட் சீன் சின்னதாக வச்சு அவங்கள கோர்ட்டு முன்னாடி நிறுத்த மாதிரி இருந்திருந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். சிவி குமார் இதில் நல்லாவே உழைச்சிருக்காருன்னு எல்லாருக்குமே நல்லா இந்த படத்தை பார்த்தாலே தெரியுது, அவ்வளோ டீட்டெயில்ஸ் காமிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஒரு டைலாக் வருதுங்க, ஆசைக்கும் தேவைக்கும் நூல் அளவு தான் வித்தியாசம். இது அந்த படத்தில் வர டைலாக் இருந்தாலும் ஏன் டைலாக் என்ன தெரியுமா, இந்த பாக்கெட்டுக்கும் தியேட்டருக்கும் அதே நூலளவு தாங்க வித்தியாசம். ஸோ இந்த படத்தை ஜாலியாக போய் தியேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் காசு வேஸ்ட் ஆகாது. இது ஏன் சத்தியம், மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. பாய்.